Hello friends, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பத்தி நம்ம பார்க்க போகிறோம் என்றால், நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மகளிர் உதவி தொகைக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், அதே போல நமக்கு பணம் வந்திருக்கா, எந்த வங்கியில் வந்திருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ புதிய அப்டேட் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. அதே போல உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து மாத்தி வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டாங்க, என்னால் ரீ அப்ளை வந்து பண்ண முடியலன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்பீல் பண்ணிக்கலாம். உங்களுடைய பார்த்தீங்கன்னா அப்டேட் என்ன டீட்டெயில்ஸ், ஓகேங்களா, மகளிர் உதவி தொகை என்ன ஸ்டேட்டஸ் வந்து இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் நார்மல் ஸ்டேட்டஸ், ஓகேங்களா, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ ஒரு மூணு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன தகவல் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காதவர்களுக்கு விண்ணப்பிக்கலாம், அதற்கான அறிவிப்பு விரைவில் அறிவிக்கப்படும் என்ற சட்டப்பேரவையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதே போல் அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அதே போல் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்ன பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1.62 கோடி விண்ணப்பதாரர்கள் பெறப்பட்டுள்ளது. தகுதி வாய்ந்த 1.6 கோடி மகளிருக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள பெண்கள் சுயமரியாதை வாழ்த்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்தினருக்கும் முதியோர் உதவித்தொகை பெறுவோருக்கும் பயன்பெறும் வகையில் நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டன. பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 2,20,000 மாற்றுத்திறனாளி இந்த திட்டத்தின் பயன்பெற்று உள்ளனர், திருநங்கைகளுக்கும் வந்து பயன்பெற்று சொல்றாங்க. அதே போல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ 1.6 கோடி பார்த்தீங்கன்னா 1,60,050,000 மகளிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆன 900,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க. அப்படி மேல்முறையீடு செஞ்சவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்த மகளிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உதவித்தொகை வந்து பார்த்தீங்கன்னா வழங்குறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட தேவை கிடையாது. ஏன்னா மகளிரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உதவித்தொகை வந்து பார்த்தீங்கன்னா எப்போது வரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் யாரும் வந்து கவலைப்பட தேவை கிடையாது. கண்டிப்பாக மகளிர் உதவித்தொகை பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா வராதவர்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சு, நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.